கோடை காலத்தில் பகல் நேர பேருந்து பயணம் பெரும் இம்சையா இருந்தது மூர்த்திக்கு. மனதின் கொதிப்பை விட புறவெளியின் வெயிலின் தாக்கம் எரிச்சலூட்டுவதாய் இருந்தது. பஸ் புறப்பட சில நிமிடங்களே இருந்தன. பஸ்ஸில் ஏறிய இளம்பெண் ஒருத்தி தான் முன்பதிவு செய்திருந்த இருக்கைக்கு பக்கத்தில் மூர்த்தி உட்கார்ந்திருப்பதை பார்த்து நடத்துனரிடம் சொல்ல, அவர் பக்கவாட்டு இருக்கையில் அமர்ந்திருந்த தம்பதியை பிரித்து இவர் அருகில் உட்கார வைத்து அந்த பெண்ணை மறுபுறமாக அமர வைத்தார். பக்கத்தில் வந்து அமர்ந்த அந்த நபர் கொஞ்சம் குண்டாக இருந்தார். கூடவே அவருடைய 10 வயது மகனை மடி மீது உட்கார வைத்ததும் மூர்த்திக்கு சுள் என்று கோபம் வந்தது. துருதுருவென்றிருந்த அந்த பயலோ நெளியவும் மடங்கவும் என்று தன் பாதி உடம்பை மூர்த்தியின் மீது கிடத்தியும் அவர் கால் வைக்கும் இடத்தில் நின்று ஜன்னல் வழியே வேடிக்கை பார்ப்பதுமாக இருந்தான். பஸ் பயணம்னாலே இம்சைதான் என்று முணுமுணுத்து கண்களை மூடி இருக்கையில் சரிந்தார். மனம் இனப்புரியாத தவிப்பில் இலக்கில்லாத இந்த பயணத்தின் மீது எரிச்சல் வந்தது. நேற்றைய நிகழ்வுகள் கண்முன் படமாய் விரிந்தன. வீடியோ காலில் மகனுடன் பேசும்போது கனடாவில் உள்ள மகனுடைய வீடும் நவீன சோஃபாவும் அவருடைய பொருளாதார வளர்ச்சியை காட்டியது. சேகர், உன்னையும் பிள்ளைகளையும் பார்க்க உங்க அம்மா ரொம்ப ஆசையா இருக்கா. இப்பவும் நீ வர நேரம் இல்லைன்னு சொல்றியேப்பா, இந்த தனிமை எங்களை ரொம்பவும் வாட்டுது என்று வருத்தமாக கூறினார். ரெண்டு பேர் இருக்கிறது எப்படிப்பா தனிமையாகும்? கஷ்டப்பட்டு டாலரா அனுப்புறோம். சகல வசதிகளோட வீடு வாசல் இருக்கு. முதுமைய என்ஜாய் செய்ய வேண்டியது தானே என்றான் அலட்சியமாக. முதுமை என்ஜாய் செய்யறது இல்ல சேகர், வாழ்க்கைக்கான மிச்ச தேடல். என் குழந்தை பேரப்பிள்ளைங்கன்னு வாழணுங்கிற இறுதி நாட்களுடைய ஏக்கம். எதுவுமே இறுதி இல்லப்பா, முடிஞ்சு போறது இன்னொரு துவக்கத்துக்கான ஆரம்பம். அது எல்லாத்துக்கும் பொருந்தும், மரணத்திற்கு பொருந்தாது. அமைதியாக இருந்தான் சேகர். பேரப்பிள்ளைகள் கேமரா முன் நின்று ஹாய் சொல்லின. மருமகள் குனிந்து நமஸ்கரித்து போனாள். இவருடைய மௌனம், அமைதியான முகமும் அவனிடம் மிச்சமிருந்த பந்த பாசத்தை தூண்டிவிட்டதோ என்னவோ. வருத்தப்படுறீங்களாப்பா? யோசிச்சு பாருங்க, நான் களிமண் மாதிரி பிறந்தேன். என்னை கனவுகளோடு உருவாக்கினது நீங்க. உயரம்தான் உலகத்துடைய பிரதானம்னு கத்து கொடுத்தது நீங்க. இப்ப நான் உயரத்தை எட்டும் போது சஞ்சலப்படலாமா? சேகர், ஒரு தகப்பனுக்கு தன் மகனுடைய உயரம் சஞ்சலமா இருக்கும்னா நினைக்கிற? இல்லப்பா, நீங்க உயர உயர எங்க கண்ணை விட்டு வெகு தூரம் போயிடுறீங்க. ஒரு கட்டத்துக்கு பின் அந்த பிரிவை தாங்க முடியல. அதிகமான சௌகரியங்கள் கூட கொஞ்ச நாள்ல அழுத்து போயிடுது. அந்த ஏக்கத்துல தான் உன்கிட்ட கேட்டேன். உங்க அம்மாவோ இதெல்லாம் உனக்கு எடுத்து சொல்ல தெரியாம கோவிலே கதின்னு கிடக்குறா. இதெல்லாம் உனக்கு புரியாது. எனக்கான பொறுப்புகளும் கடமையும் புரியுது. ஆனா நான் கடமைக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டு இருக்கேனா? என் வாழ்க்கையை முழுமை செய்துக்க இயங்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்களும் அம்மாவும் உங்களுக்கு மகனா இருக்கிறது மட்டும்தான் என் வேலையில சொல்றீங்க. திடீரென நிமிர்ந்தார் மூர்த்தி. அவரது கண்கள் கலங்கியது. நல்ல வேளை இந்த வார்த்தையை கேட்க மனைவி அருகில் இல்லை. லேப்டாப்பை அணைத்துவிட்டு வெளியே வந்தார். மார்பிலும் தோளிலும் தூக்கி வளர்த்த பிள்ளையே உங்களுக்கு பிள்ளையாக இருப்பது என் வேலையில்லை என்று சொன்னபின் வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? ஒரு முறை ஊருக்கு போய் உறவுகளை எல்லாம் பார்த்து வந்து ஒரேடியா போய் சேர்ந்திட வேண்டியதுதான் என்ற முடிவுடன் தான் ஊருக்கு கிளம்பி இருந்தார். தாத்தா தூங்குறாங்க, சும்மா அவங்களை இடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது என்ற பக்கத்து சீட்டு ஆசாமியின் கீச்சு குரல் கேட்டு கண் விழித்தார். சார், தப்பா நினைக்காதீங்க, பையன் ரெட்டை சொல்லிக்காரன். 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது. உங்களை ரொம்ப தொந்தரவு செய்யறான்னு நினைக்கிறேன். பதில் பேசாமல் சிரித்தார் மூர்த்தி. அந்த சிரிப்பை நட்புக்கான அச்சாரமாக எடுத்துக்கொண்டான். நமக்கு கோவிந்தபாளையம், விவசாயம்தான் தொழிலு, தென்னந்தோப்பும் இருக்கு. பெருசா விளைச்சல் இல்லாட்டியும் வீம்புக்காக விவசாயத்தை பிடிச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டுறோம் என்றவன்,
சாருக்கு சேலத்துல எங்க என்றான். கமக்காபாளையம். அக்கா தம்பி எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. படிச்சு நான் வெளியில வந்துட்டேன். பேங்க் மேனேஜர் உத்தியோகம். 32 வருஷம் ஓடி போச்சு. ஒரே பையன் கனடாவில் இருக்கான் என்றார் மூர்த்தி. உடனே தன் பையனிடம், பாரு, சாரோட பையன் படிச்சு பெரிய உத்தியோகத்துல வெளிநாட்டுல இருக்காரு, நீ எல்லாம் அங்க போக வேணாமா என்று மகனின் தலையை அன்பாய் கோதி சொன்னபோது மூர்த்திக்கு கோபம் வந்தது. தன்னை மறந்து இப்படித்தான் நானும் சொல்லி வளர்த்தேன், கடைசியில உங்களுக்கு பிள்ளையா இருக்கிறது மட்டும்தான் என்னோட வேலையான்னு கேட்டுட்டான். மனசு ஆறமாட்டேங்குது. இதுகளை தூக்கி வளர்க்க கூடாது, அதுதான் நாம செய்யற தப்பு என்றவர் சட்டென்று தன் தவறை உணர்ந்து நாக்கை கடித்தார். அவரையே சிறிது நேரம் உற்று பார்த்த பக்கத்து சீட்டுக்காரன் அவர் கண்களில் தெரிந்த விரக்தி வெறுமையை கண்டு, வருத்தப்படாதீங்க ஐயா, எல்லா கஷ்டமும் ஒரு நாள் நம்மை கடந்து போயிடும் என்றான். பரிச்சயம் இல்லாதவன்தான், ஆனால் ஏதோ பந்தம் இருப்பவனை போல் ஆறுதலாக பேசியது இந்த சூழலுக்கு தேவையானதாய் இருந்தது. உங்களுக்கு புரியாது தம்பி, ஏன்னா நீங்க இன்னும் அந்த வயசை எட்டல. இதே மாதிரிதான் நானும் என் மகனை மடியிலும் தோல்லையும் தூக்கி வளர்த்தேன். நாம வளர்க்கிற புள்ள நாளைக்கு நம்மளவே தூரப்படுத்தி பேசினா நம்ம வாழ்க்கைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க என்றார். சார், நீங்க நிறைய படிச்சவங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்றது, இருந்தாலும் என்னை பொறுத்தவரை பிள்ளைங்க மீது எதிர்பார்ப்பை வளர்த்துக்கிறது தப்புன்னு தான் சொல்வேன். அதுக்காக உலகத்துல இருக்கிற எல்லா மகன்களும் சுயநலவாதிக, பெத்தவங்களை பார்த்துக்கிறது இல்லைன்னு சொல்ல வரல. நாம தான் நம்ம பிள்ளைங்களை சுத்தி நாம பின்னி இருக்கிற பாச வலையில இருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும். நாம வளர்ந்ததும் நம்ம அப்பா அம்மாவை விட்டு நம்மளை விடுவிச்சுக்கும் போது இதையெல்லாம் யோசிச்சோமா என்ன? தன் குஞ்சுகளை சிறகுகளுக்குள்ள வச்சு காப்பாத்துற பறவைங்க தான். குஞ்சுகளுக்கு ரெக்கம் முளைச்சதும் அதுங்களை கூட்ட விட்டு துரத்துதுங்க. அதுக்காக அதுகளுக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தமா என்ன? வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் தேவைப்படுது. அந்த பிடிமானத்தை பிடிச்சு அடுத்த கட்டத்துக்கு போன பின்பும் அந்த பிடிமானத்து மேல அபிமானம் வைக்கிறது தப்பில்லைங்களா என்றான். அவன் பேசியதை கேட்டு மூர்த்தி நிமிர்ந்து பார்த்தார். அவன் பேசிய வார்த்தைகளில் இருந்த ஞானம் அவன் தோற்றத்திற்கு சம்பந்தமில்லாததா இருந்தது. குழந்தைங்க நம்ம மூலமா வந்தவங்க, நமக்காக வந்தவங்க இல்ல. பிள்ளைங்க மேல நம்பிக்கை வைக்கலாம், ஆனா அவங்கள நம்பியே இருக்கக்கூடாது. கண்களை விரித்து என்ன சொல்ல வர்றேன் என்பது போல் பார்த்தார் மூர்த்தி. சார், நமக்கு நடுவே ஒரு 10 மணி நேர பயணம்தான், ஆனா ஏதோ ஒண்ணு நம்மளை கட்டி வைக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் நினைக்கிறேன், அந்த நினைப்புல சொல்றேன், பிள்ளைங்களும் நம்மளோட வாழ்க்கையில பயணம் செய்யற பயணிங்க தான். மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அவங்க நம்ம சொந்த ரத்தம், அவ்வளவுதான். அவங்கள மட்டுமே நம்மளோட உலகம்னு நம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு நமக்கான உலகத்துல மற்றவங்களுக்கும் இடம் கொடுத்து பாருங்க. எந்த ஏமாற்றமும் இருக்காது. யாரையும் இழுத்து பிடிச்சு வச்சுக்கிறத விட்டுட்டு நாம நம்ம வேலையை பார்த்தா எல்லாம் தன்னால தேடி வரும் என்று சொல்லி சிரித்தான். சிலிர்ப்பாய் இருந்தது மூர்த்திக்கு. அப்படியே கண்களை மூடி இருக்கையில் சரிந்தவர் உறங்கி போனார். சேலத்துக்கு போய் வந்ததிலிருந்து கணவருடைய போக்கில் தென்பட்ட மாற்றத்தை அதிசயமாக பார்த்தாள் மூர்த்தியின் மனைவி. இது வயசான பறவைகளின் வாழ்விடம் என்று வாசலில் போர்டு மாட்டினார். ஹாலில் டேபிள் போட்டு நோட்டீஸ் மற்றும் வவுச்சருடன் அமர்ந்தார். தினமும் பலர் வந்து போக ஆரம்பித்தனர். என்னதான் செய்றீங்க, ஒன்னும் புரியல என்ற மனைவியை புன்னகையுடன் பார்த்து, மாடி போஷனை காலி செய்து ஓல்டேஜ் ஹோம் ஆரம்பிக்க போறேன். பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்ட பெரியவங்க எல்லாரும் இங்க வந்து சேரலாம். மாசம் 5000 ரூபாய் முதல் அவங்க விருப்பப்பட்ட தொகையை தரலாம். அந்த தொகையை கொண்டு ஏழை முதியவங்களை இலவசமாக கவனிச்சுக்கலாம். அது மட்டுமல்ல, மாதத்துக்கு ஒரு முறை கோவில்களுக்கு டூர் கூட்டிட்டு போற ஸ்கீம் கூட இருக்கு. விளையாட்டதா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன். இதோட 4 பேர் போன் செய்துட்டாங்க.
ஏதோ புதுசா வேலை செய்ய போற நம்பிக்கை பிறந்திருக்கு. ஐயாவோட புது அவதாரம் நல்லாதான் இருக்கு, ஆனா இந்த 5000 தந்தாதான் சேர்த்துப்பேன்னு சொல்றது மட்டும் கொஞ்சம் இடிக்குது என்றால் கேலியாக. அப்படியல்ல, 10 பேர் சேர்ந்தாலும் சமைக்க ஆள் போடணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட பொருளாதாரம் பத்தாது. நான் லாபம் சம்பாதிக்க இந்த வேலையை செய்யல. நம்மளை போல வயசானவங்களுக்கும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அர்த்தம் இருக்குன்னு காட்டத்தான் இந்த முயற்சியை செய்யறேன் என்றார். நம்மளால் முடியுமாங்க? முடியும்னு நம்புறேன். ஒருவேளை என்னால முடியாம போனா இங்க வர்றவங்க யாராவது அதை எடுத்து நடத்துவாங்க. நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாக உருண்டோடின. அப்பாவிடம் இருந்து போன் காலே இல்லை. தன் வார்த்தை அவரை இத்தனை விரக்தியடைய வைத்து விட்டதா என்ற குற்ற உணர்ச்சி உண்டானது சேகருக்கு. வீடியோ காலிங் செய்தான். தாமதிக்காமல் எடுத்தார் மூர்த்தி. வீட்டில் கேட்ட பேச்சு குரலும் நடமாட்டங்களையும் உணர்ந்து, என்னாச்சுப்பா, வீட்டில் நிறைய பேச்சு குரல் கேட்குது, சேலத்துல இருந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்களா என்று கேட்டான். அப்படி கூட வச்சுக்கலாம், இவங்களும் நமக்கு சொந்தங்கள் தான். அடுத்த நொடி வாழ்க்கைக்கு பாதுகாப்பையும் நம்பிக்கையும் யார் ஏற்படுத்தி தாராங்களோ அவங்க தான் நமக்கு உறவுன்னு நீ தான் எனக்கு கத்து கொடுத்ததே. அதனாலதான் அடுத்த வேளை வாழ்க்கைக்கு நம்பிக்கையை ஏற்படுத்திக்க வீட்டில் ஓல்டேஜ் ஹோம் ஆரம்பிச்சிட்டேன் என்றார். சிரித்தபடி மறுமுனையில் பதறிப்போனான் சேகர். என்னப்பா உளறலிது, சொந்த வீடுப்பா அது. இன்னைக்கு தேதிக்கு 2 கோடி ரூபாய் பெருமானமுள்ள வீடு. நீங்க பாட்டுக்கு ட்ரஸ்ட் அது இதுன்னு எழுதி வச்சுட்டு பின்னாடி கஷ்டப்படுத்தாதீங்க. முதல்ல அம்மாவை கூப்பிடுங்க, நான் பேசணும். சாரி சேகர், ஹோம்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தாயம் விளையாடிட்டு இருக்கா உங்க அம்மா. இப்ப எங்களுக்கும் உனக்கும் அப்பா அம்மாவா இருந்துட்டு உன்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் வேலை இல்ல. உன்னை கஷ்டப்படுத்த இந்த வார்த்தைய சொல்லல, ஆனா நீதான் வாழ்க்கையில எனக்கு கடினமான விஷயத்த லேசா புரிய வச்ச, அதுக்கு உனக்கு நன்றி சொல்லணும் என்ற அப்பாவை அன்பு பொங்க பார்த்தான் சேகர். அந்த பார்வை அவர்களுக்குள் இருந்த இடைவெளியை தகர்த்தது. குழந்தை பருவத்தில் நமக்கு எப்படி தாய் தந்தையின் அன்பும் அக்கறையும் மட்டுமே பெரிதாக தெரிந்ததோ அதே போலதான் முதுமையில் நமது பெற்றோரும் குழந்தையை போல் மாறிவிடுகிறார்கள். அவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது பணத்தையோ வசதி வாய்ப்புகளையோ அல்ல, நாம் காட்டும் அன்பும் அவர்கள் மீதான அக்கறையையும் மட்டுமே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.